ஹாய் ஹாய். ரொம்ப நாளா இவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லீவ் விட்டு 1 வீக் ஆச்சு, சோ எங்கேயுமே போல. இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு இடத்துக்கு போலாம்னு கிளம்பிருக்கோம், அங்க போய் பார்க்கலாம். ஓகேவா? எங்க போறோம்? ஹே காய்ஸ், இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஈரோடு டெக்ஸ்வாலியில பாத்தீங்கன்னா ஒரு தாஜ்மஹால் செட்டப் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அப்படியே அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விசிட் கிளம்பியாச்சு. சரி, குட்டீஸ் வேற ஸ்கூல் லீவ் விட்டு ஒரு 1 வீக்காக அப்படியே வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கோமா. எல்லாருக்கும் அப்படியே லைட்டாக உடம்பு சரியில்லை, காய்ச்சல் தலைவலி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸோடு இருந்தது. ஸோ அதனால் எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டே போகவே இல்லை. சரி, இன்னைக்கு அப்படியே வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லி டெக்ஸ்வாலிக்குள்ளே கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங் சரி போனோம், எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடில் தாஜ்மஹாலா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷனோட ரெண்டு பேரும் செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறாங்க. உள்ளே போனாதான் தெரியும் இல்லை பல்பால் எப்படி இருக்குன்னு. ஓகே காய்ஸ், உள்ள என்ட்ரி ஃபீ எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு மாதிரி செட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது இங்கே வந்தது. போனோம். ஸோ இவங்களும் ஓவர் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. சரி, ஒர்த்தாக இருக்குமா இல்லையா தெரியலையே அப்படின்னு. நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான் டெக்ஸ்வாலி. ஸோ பைக்குக்கு ஒரு 10 ரூபா டோக்கன் போட்டாங்க. அப்புறம் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 70 ரூபீஸ் வாங்கினாங்க. ஸோ டோக்கன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து கேட்டாங்க, 5 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு டோக்கன் அப்படின்னு சொன்னாங்க. நம்பால் உடனே அம்மா எனக்கு தான் 8 வயசு ஆச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அங்கேயே சொல்லிட்டா. அப்புறம் ஓகே, அந்த கவுண்டரில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே பரவாயில்ல 2 டிக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃப்ரீ டிக்கெட்டாக அப்படியே விட்டாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 70 ரூபீஸ், 140 ரூபீஸ் பே பண்ணி 2 டிக்கெட் மட்டும் வாங்கிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீயாக தான் அலோவ் பண்ணாங்க உள்ளார. அப்புறம் ஓகே நம்ம வந்து ஒரு விலாக் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய முன்னாடி என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. மங்கி செட்டப்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. என்ட்ரி வந்து ஓகே தான், உள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு நல்லா இருந்தது. செட்டப் எல்லாம் இந்த செட்டப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இந்த பார்க்கில் வாவுசி பார்க் பக்கத்தில் அந்த கிரவுண்டில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸிபிஷன் போட்டாங்கனாவே மோஸ்ட்லி வந்து அந்த கிரவுண்டில் தான் போடுவாங்க. இப்போ அந்த கிரவுண்டை வந்து மார்க்கெட்டாக மாற்றினதுனால இப்போ வந்து இங்கே டெக்ஸ்வாலியில் இந்த டைம் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் எதிர்பார்த்து போன மாதிரியே ஸோ இந்த வால் செட்டப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி நல்ல ஃபீல் குட்டாக இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு இது பண்ணால் சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு ஒரு 2-3 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அக்கா நீங்கள் இந்த நிறைய சோறு சாப்பிட்றவங்க தானே அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆகிற வரைக்கும் இவங்க ஒரு மாதிரி தான் வந்தாங்க. உள்ளே என்ட்ரி ஆகி நிறைய ஒரு மாதிரி செல்ஃபி ஸ்பாட்டு தான் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அங்கே போகலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசம் வித்தியாசமாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செட்டப்ஸில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. தாஜ்மஹாலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, நீங்களே பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு. உண்மையாகவே நல்ல ஃபுல்ஃபீலாக இருந்துச்சு. ஒரு தாஜ்மஹால் வந்து ஒரு செட்டு போட்டு லைட்டிங் எல்லாமே போட்டு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. டேல போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த பெருசாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. ஈவினிங் போனீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி குழந்தைங்களோட போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மற்றபடி பெருசாக வந்து நிறைய கடைங்கள்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ வாட்டர் ஃபவுண்டைன்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு இன்னும் டைம் இருக்குது போல். நெக்ஸ்ட்டு ஜனவரி 20 வரைக்கும் இருக்குது போல். அதனால மேபி இன்னும் கொஞ்சம் நிறைய கடைங்கள்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடைங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. தாஜ்மஹால் செட்டப்ஸ் வந்து நல்ல எஃபோர்ட் எடுத்து போட்டிருந்தாங்க, அது வந்து பாராட்டியே ஆகணும். ஆல்ரெடி இந்த மாதிரி செட்டப்ஸ் வந்து நம்ம ஈரோட்டில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது சூப்பராக இருந்தது, இந்த செட்டப் நல்லா இருந்தது. ஸோ பாப்பாங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு. ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் நிறைய ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவளுக்கு சின்னவளுக்கு வந்ததுலேருந்து அந்த கேம்ஸ் தான் போகணும் அப்படின்னு பயங்கர ஆர்வமாக இருந்தா. பேக்ரவுண்டில் வேற நிறைய பாட்டெல்லாம் போட்டுட்டாங்களா, ஸோ அதனால் காப்பிரைட் வந்துடும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் என்னால் ஆடியோ எடுக்கவே முடியல. எங்கே ஃபோன் ஓப்பன் பண்ணாலும் வந்து பாட்டு தான் கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு ஒரு ஃபேமிலி மீட் பண்ணேன். ஒரு எல்லாருக்கூடையும் நல்லா ஒரு மாதிரி ஜாலியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு ஒரு ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே போச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு ஓகே. ஓவராலாக வந்து ரொம்ப எதிர்பார்த்து அப்படிலாம் இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுவோம். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் இந்த மாதிரி ஜெயின்ட் வில்லா இது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உள்ளே வரலாம். இந்த தாஜ்மஹால் செட்டப் மட்டும் பக்காவாக இருக்குது. தாஜ்மஹால் செட்டப் சூப்பராக இருக்குது. செல்ஃபி ஸ்பாட் எல்லாமே நல்லாயிருக்கு. உள்ளே நிறைய கடைகள் எல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த கடைகளுமே கிடையவே கிடையாது. சும்மா ஒரு என்னென்னா ஒரு 10
10 கடைங்க இருக்கும் அவ்வளோதான். நம்ம மற்ற இடத்துல எக்ஸிபிஷன் போட்டால் நிறைய கடைங்க நமக்கு இருக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரி கடைங்கெல்லாம் பெருசாக கிடையாது. ஜாலியாக வந்தால் ரொம்ப ரஷ்ஷாக இல்லாமல் ஃப்ரீயாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 70 ரூபீஸ் தான் என்ட்ரி ஃபீஸு. அது வந்து எனக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஓகே தான் இந்த என்ன பண்ணமோ இல்லையோ தெரியல, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மீட் பண்ணோம். சோ அதுவே பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பி. ஓகேவா, அப்புறம் ஒரு வழியாக போகணும், அந்த பக்கம் போகணும். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு பர்சன் விளையாடணும் அப்படின்னு சொன்னால் 300 ரூபி பே பண்ணால் அந்த எல்லா கேம்ஸ்லேயுமே விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பைக்கோட இது, கொஞ்சம் ஹோம் அப்ளையன்சஸ், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிக்க ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கடை நிறைய கடைங்க வந்து எதிர்பார்த்தேன், பட் கடைங்க வந்து அவ்வளோவா இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போயிட்டு ஃபுட் கோர்ட் வந்து வெளியவே வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பாடு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து வெளியவே சாப்பிட்ற மாதிரி வெளியவே வச்சுருந்தாங்க. எதில் போக போகிறேன் நீ? நான்லாம் வரலப்பா, எதில் வந்தாலும் எனக்குலாம் வாந்தி வந்துடும். ஜெயின்ட் வீலெல்லாம் போய் டங்கு வார் பிஞ்சிரும். ஜெயின்ட் வீலில் நீ போனதே இல்லையா? போய் வாந்தி கிந்தி எடுத்துட்டீங்கன்னா எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம கிட்ட ரொம்ப நேரமாக எங்கேயோ தேடி கொண்டு இருந்தோம். இதுக்குள்ளே என்னமோ இருக்குது போல். நம்ம தரமான ஸ்பாட்டுக்கு இப்போ தான் வந்து சேர்ந்துருக்குறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் வாந்தி கிந்தி எடுத்துட்டோன்னா. ஏ ஜெயண்ட் வீட்டில் போகலாமாடி, போகலாம். அவ வேற போகலான்னு ரொம்ப நேரமாக கேட்குறா. போகலாமா ஜெயண்ட் வீட்டில்? ஜெயின்ட் வீல் ஓகேவா உனக்கு? ஓகேவா மண்டை திருப்பி ஆட்டாது. இதெல்லாம் நல்லாவே இல்லை, இது எத்தனை டைம் போகிறது? சரி வா, போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பிட்டு வாந்தி கிந்தி எடுத்துட்டிங்கன்னா ஜெயின்ட் வீலில் போய். சாமி நான் வரலை. நீ வரலையா? சரி அப்போ வீடியோ எடுக்கிறியா? நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம். பெருசுல போணுமா சின்னதுல போணுமா? பெருசுல மட்டும் தானா? சின்னதுல கீழே உட்காந்துட்டான். இதுல போலான்னு ஒத்தி சொல்றா, இதுல போலான்னு ஒத்தி சொல்றா, அதுல போறதுன்னு தெரியல. என்னாச்சு? சரி வா, இதுல டிக்கெட்டை போட்டு வெயிட் பண்ணுவோம். நீ வரலையா? ஷோரா? கன்ஃபார்மா? ரொம்ப நேரம் ஆகுமோ? வெயிட் பண்ணுமா? ஓகே இருக்கு. எக்ஸைட்டடாக ஒருத்தி போகிறா, எக்ஸைட்டடாக வேறு இருக்குதாம்மா. என்ன கண்டிஷன் ஆக போகிறான்னு தெரில. என் நானே வந்து ஸ்கூல் டேஸில் போனது ரொம்ப நாள் ஆச்சு. வலுக்கட்டாயப்படுத்தி ஜெயின்ட் வீலுக்குள்ள கூட்டிட்டு வரா. எனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ இல்ல மயக்கம் மாத்தி என்ன நடந்தாலோ இவதான் பொறுப்பு. ஓகேவா? என்னைய பத்திரமா கூட்டந்துருவ தானே? ஜெயின்ட் வீல் பொறுப்பா? இவள் மட்டுமே பொறுப்பு. எல்லாரையும் இப்பதான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி விடுறாங்க. நம்மளை இறக்கும் போது நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம்ங்கறத பார்க்கலாம். அது கண்டினியூஸா சுத்திக்கிட்டே இருக்குறேன். ஆமா, உனக்கு தைரியம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி தானே? ஆமா. கீழே எட்டி பார்த்தா அதுல பாதாளமே தெரிஞ்ச மாதிரி. மக்களே, தாஜ்மஹால் செம்ம செட்டு, செட்டு வந்து செம்ம டக்கரா இருக்கு. எட்டி பார்க்காதுமா? ஆமா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஹாய், இன்னும் பாதி பேர் இறக்கி விளையாடுறது. யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. அக்கா எங்க இருக்காங்க? அவள ஹாய் சொல்லிட்டேன். ஆரம்பிச்சுட்டாங்க யா, ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா இருக்கா? கத்துவேன்னு சொல்லி
கொஞ்ச நெஞ்சம் இல்ல அடி வயிறு பிறட்டி எடுத்துருச்சு. அதான் யாரும் சாப்பிட்டுட்டு வந்திருந்தேன்னா மொத்தமும் வெளியே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடியவே இல்லை சத்தியமா. இவ பேச்ச கேட்டு தெரியாம வந்துட்டேன். நீ வருவேன்னு சொல்லுவேன். வருவியா? ஒரு காலிஃப்ளவர் சில்லி என்னது? ஒரு பாவ் பஜ்ஜி, ஒரு ஸ்பிரிங் பொட்டேட்டோ, ஒரு காலிஃப்ளவர் சில்லிடா. எப்படி ஜெயின்ட் வீல்ல சுத்திட்டு வந்து மனசாட்சி இல்லாம சாப்பிட்டு இருக்கிற இந்த செட்டப்க்கு 70 ரூபீஸ் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நீங்களும் வந்து ஈரோட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி யாரெல்லாம் போயிட்டு வந்துட்டு பிடிக்கல பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தாஜ்மஹால் செட்டப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டடா, பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டெக்ஸ் வாலி.